ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. உளுந்து வச்சு நம்ம மெதுவடை செய்வோம்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா டேஸ்டியாக, அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உளுந்து வடை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மெதுவடை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம அது வந்து அவசியமாக செஞ்சுருவோம். நம்ம இதை நம்ம இன்னும் நல்லா பெட்டராக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த உளுந்தம்பருப்பு கூடங்க நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு டீஸ்பூன் வந்து இது முந்திரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு உலக்கு உளுந்தம்பருப்புக்குங்க. ஒரு டீஸ்பூன் முந்திரி எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடட்டுங்க பருப்பு. நம்ம அந்த முந்திரி துவரம்பருப்பு அப்புறம் அரிசி சேர்க்கறதுனால தாங்க இந்த வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரப்போகுது. இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம இனிமேல் இதை வந்து அரைச்சிடலாம். முதல்ல இந்த மாதிரி எல்லா உளுந்தையும் போட்டதுக்கப்புறங்க ஒரு கொஞ்சம் ஒரு சிக்கிற மாதிரி ஓடும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நீங்கள் வடைக்கு ஆட்டும்போது. இதுக்கு நம்ம இப்போ அந்த ஒரு உலக்கு உளுந்துக்குங்க நான் இப்போ காட்டம்ல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து பாருங்களேன். வடை நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க. இந்த டம்ளர் தண்ணிக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம உப்பு வேற கொஞ்சம் போடுறதுனால நல்லா தண்ணி விட்டு வந்துடுங்க. இது போதும். நம்ம இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு ஆட்டுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணியை. ரொம்ப தண்ணி அதிகமானால் தான் வடை வந்து நமக்கு வந்து ஷேப்லெஸ்ஸாக போயிடும், எண்ணெயும் ரொம்ப குடிச்சிரும் வடை. இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் வந்து தெரியலன்னா வந்து எப்படி சாஃப்ட் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அப்படி உடனே இன்ஸ்டண்ட்டாக ஜம்ப் பண்ணி மேலே வந்துடும் மாவு. வந்துருச்சுன்னா மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஆட்டிட்டோன்னு அர்த்தம். இப்போ மாவு வந்து நல்லா ஆட்டியாச்சுங்க. இது கூட நம்ம இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணால் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா ப்ளெயினாக அப்படியே சுடுறதா இருந்தால் கூட வந்து வடை நல்லா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா சேர்த்து பிசைஞ்சிருங்க. உப்பு வந்து நம்ம வடைக்கு போட்டு ஆட்டும் போதுங்க நிதானமாக தான் போடணும். ரொம்ப போட்டோம்னா ரொம்ப உப்பாயிடும். நம்ம எடுத்து கையில் உருட்ட வந்தோன்னா உருட்டினோன்னா நல்லா உருட்ட வரணும், கையில் ஒட்டாமல் வரணும். அப்படின்னா வந்து வடை வந்து நல்லா சாஃப்டாக வரணும்னு அர்த்தம். நீங்கள் கைட்டே தட்டி போடலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு கூட நீங்கள் வந்து அது மேலே ஷேப் வராதுன்றவங்க வந்து இந்த மாதிரி வச்சு மேலே வச்சு தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை செஞ்சு கூட போடலாம். இது அப்படியே எடுத்தீங்கன்னா கூட வந்துடும். நல்லா தண்ணி தொட்டு நடுவில் வந்து அந்த ஹோல் போடுங்க. இப்போ நம்ம வந்து வடையை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு வடை போட்டுங்க, ஒரு செகண்டில் வந்து அடுத்த வடை போடுங்க. நம்ம இப்போ இதில் வந்து முந்திரி, அந்த பச்சரிசி, அப்புறம் துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனாலங்க வந்து வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். அதே சமயம் நல்லா உப்புலாகவும் வரும் வடை. ஆனால் எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிருக்காதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி விட்டுருங்க. திருப்பியும் நல்லா வெந்துடட்டும். வடை வந்து திருப்பி விட்டதுக்கப்புறங்க கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுருங்க. ஃப்ளேமை குறைச்சி வச்சுருங்க. ஹைலே வச்சுருந்தீங்கன்னா வெளியில் டக்குன்னு சிகப்பாயிரும், உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது, உளுந்து வந்து சுத்தமாக வெந்திருக்காது. கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான மெதுவடை ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு தடவைங்க நம்ம வந்து ஒரு 4 வடை வரைக்கும் போடலாம். நான் இப்போ 3 3 தான் போடுறேன்.
அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முந்திரி பருப்பு, தோரம்பருப்பு, அரிசி எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க வடை. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நான் பிக்கிறதே சத்தம் கேட்கும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருச்சா என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் வீடியோஸ்காண்டி. தேங்க்யூ.